Hi, now I'm Venkat from WikiTekin, KaaShiv InfoTech. Romba sandoshma irukku neenga meet pandradhula naama iniki paakra oru periya topic ana data types na enna paaka poranga. Data types appdin pathina oru data va nama store pannanum appdina vande eppadi store panna vande adu correct ah irukum. Peru appdina adu oru string nga, Venkat appdina oru string nga. Age appdina vande oru integer nga. Okay va, date of birth appdina vande oru year nga. Okay, or date. So, in the mari when the data we store panna and the data when the Saria store panna abdina Ning email abdina email plus irkadanga. Check panni, correct store panano. Either Abdilana tapana data store idanga. If the Yengala pine button getina or a banking sector or a bank labadina or information or money than information. Narkana Yenakavla amount இருக்கு அமௌண்ட்ன்ற இடத்துல என் பேர் இருந்துனா எப்படி எடுப்பீங்க ஏடிஎம் கார்டுக்கு போற ஏடிஎம் போறீங்க எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு நான் செக் பண்றேன் அப்ப அமௌண்ட்ன்ற இடத்துல வந்து என்னோட பேர் வந்துச்சுன்னு வெச்சீங்கன்னா உங்களால எடுக்க முடியாதுங்க சோ டேட்டான்னு பாத்தீனா ஒரு மனிதனுடைய முக்கியமான டேட்டாக்கள் எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்குங்க அந்த டேட்டாக்களை வந்து நம்ம கரெக்ட்டா ஸ்டோர் பண்ணனும் அப்படினா வந்து ஸ்டோர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி ஸ்டோர் பண்ணல அப்படினா வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க பயன்படுத்த முடியாம போயிடும் and எல்லாமே ஜங்கா மாறிடுங்க சோ அதனால என்ன பண்ணுவாங்க இந்த சிஸ்டம்ல இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா Over data we store பண்றதுக்கு முன்னாடி அது சரியான டேட்டாவான்னு Validate பண்ணிட்டு தான் போடுவாங்க அப்படி பண்ணினா தான் அந்த டேட்டா சரியா போய் உட்காரும் அதே மாதிரி அங்க இருக்கிற டேட்டா நம்மளால எடுக்கவும் முடியுங்க அத பயன்படுத்தவும் முடியுங்க அப்படி தப்பான டேட்டாக்களை நம்ம போட்டோம் அப்படினா வந்து அந்த டேட்டாக்கள் எல்லாமே பேட் டேட்டாவா போய்டுங்க அது எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாதுங்க சரிங்க சார் பைத்தான்ல எப்படி தான் இருக்குன்னு கேட்டினா பைத்தானோட பியூட்டி என்ன தெரியுங்களா பைத்தானை பொறுத்தவரைக்கும் வந்து அந்த டேட்டா டைப்பை நம்ம டிக்ளேர் பண்ணவே தேவையில்ல டேட்டா அந்த வேரியபிளை பார்த்த உடனே பாத்தீனா வந்து அந்த டேட்டாக்களை புரிஞ்சுக்குங்க ஓகேவா சோ இது மூலமா வந்து பைத்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கு அது எப்படி சார் இருக்கும் அப்படினு கேட்டினா இந்த மாதிரி தான் இருக்கும் பைத்தானை பொறுத்தவரைக்கும் understand the data type automatically அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதாவது KaaShiv அப்படினு கேட்டினா மத்த லாங்குவேஜ்லாம் இது ஒரு string xன்றது ஒரு string பா அதல கொண்டு போய் இத போடு அப்படிங்கற மாதிரி இருக்கும் அதாவதுங்க இது வேரியபிள் நம்ம சொல்லுவோம் என்னோட previous video சொல்லிருப்பேன் இது வந்து KaaShiv அப்படிங்கற ஒரு டேட்டான்னு வெச்சீங்க அதை எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படும் அதான் அந்த xங்க ஓகேவா அந்த மாதிரி நாம ஸ்டோர் பண்றோங்க அப்படி அந்த xன்றதுல ஸ்டோர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பாருங்களேன் x வந்து ஒரு stringன்றது அதுவே புரிஞ்சிக்கும் Python beauty is ரொம்ப brilliant-ஆன ஒரு language-ங்க இப்போ data types-னா என்ன அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் So Python related வந்து நிறைய videos நான் போட்டுருக்கேங்க so தயவு செஞ்சு போய் பாருங்க so like அந்த videosலாம் learn பண்ணிக்கங்க ஒருவேளை நம்ம சேனல் வந்து subscribe பண்ணிக்கங்க and bell button press பண்ணுங்க ரெகுலரா daily videos நான் போடுவேங்க நீங்க நிறைய learn பண்ணிக்கலாங்க சரி ஓகே apart from that வந்து நீங்க என்கிட்ட படிக்கணும் guidance வாங்கணும் அப்படினா கண்டிப்பா நீங்க என்ன कांटेक्ट பண்ணலாங்க இது என்னோட மெயில் ஐடிங்க என்னோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன் நீங்க कांटेक्ट பண்ணலாங்க and சென்னையில மதுரையில மட்டும் தான் என் ஆபீஸ் இருக்குங்க ஒரு சாக்லேட் எடுத்து வாங்க ஜாலியா பேசலாங்க இது என்னோட இன்ஸ்டா அக்கவுண்ட்ங்க இந்த அக்கவுண்ட்ல அந்த ஃபாலோ பட்டன் பிரஸ் பண்ணி உங்க டீடைலா போடுங்க நான் உங்ககிட்ட பேச தயாரா இருக்கேங்க சரி ஓகே apart from that வந்து like இப்போ நம்ம பார்க்கிறது என்னன்னு கேட்டா பைத்தானோட டேட்டா டைப்ஸ் என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாங்க பைத்தான் டேட்டா டைப்னா நம்பர் எல்லாம் ஸ்டோர் பண்ணனும் அப்படி நினைக்கிறேன் நம்பர்ல வந்து இன்டிஜர் 20 30 ஸ்டோர் பண்ணோம் இல்ல 20.35 அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம் இல்ல காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ் னு சொல்லுவாங்க இந்த ட்ரிகனோமெட்ரிலாம் பாத்தீனா மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ல இந்த காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு டேட்டா டைப்பும் இருக்குங்க ஓகே நம்ம அல்ஜிப்ரா எல்லாம் படிச்சிருப்போம் ஓகேங்களா ஓகேவா சோ ஆன் தி अदरன்னு பாத்தீனா வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம் சாரி சோ அடுத்து பாத்தீனா வந்து டேட்டாக்கள் வந்து ஒன்னு ஆமா இல்ல லைட் ஆன் பண்ண ஆஃப் பண்ணாத பூலியன் னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு டேட்டா டைப் இருக்கு சரிங்களா நீ போனியா போகலையா அப்படின்ற ஒரு டேட்டா டைப்ங்க அடுத்து செட்னா வந்து கூட்டங்கள் அப்படி சொல்லுவாங்க 2 4 6 இதெல்லாம் ஒரு குரூப்பா இருக்குங்க அதான் செட் னு சொல்லுவாங்க டிக்ஷனரினா இவனுடைய நம்பர் என்ன வெங்கட்டோட ஐடி என்ன அப்படின்ற மாதிரி ஏ ஓட ஐடி 1 B ஓட ஐடி 2 இதான் டிக்ஷனரி னு சொல்லுவாங்க அடுத்து சீக்வென்ஸ்னா கூட்டங்கள் சீக்வென்ஸை மூணு வகையா பிரிப்பாங்க ஒன்னு string சோ நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் கூட்டமா சேர்ந்து ஒரு stringங்க லிஸ்ட்னா வந்து ஒரு கூட்டம், ஒரு குரூப்புங்க. அதுல என்ன டேட்டா வேணா இருக்கலாம். டியூப்புள்ளும் ஒரு கூட்டம் தாங்க, என்ன டேட்டா வேணா இருக்கலாம். இது வந்து இந்த மாதிரி பிராக்கெட்ல போடுவாங்க, இது வந்து இந்த மாதிரி பிராக்கெட் போடுவாங்க. இதை பத்தி இது ரெண்டு என்ன சார் டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா டீட்டெயிலா பின்னாடி நம்ம பார்க்கலாங்க அப்கமிங் வீடியோஸ்ல. சரி, ஓகே சார், பைத்தானுக்கு என்ன சார் பியூட்டி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுதான் அந்த பியூட்டிங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுன்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ன்ற வேரியபிள்ல ரெண்டுன்ற டேட்டா ஸ்டோர் ஆகும். அது ஒரு இன்டிஜர், அதுவே கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. KaaShiv InfoTech அப்படின்றது நேம்ன்ற ஒரு வேரியபிள் இருக்குன்னா, நேம்ன்ற வேரியபிள்ல KaaShiv InfoTech இருக்கு, அது ஒரு ஸ்ட்ரிங், அதுவே கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. ஸோ 1, 2, 3 இந்த பாக்ஸை பார்த்த உடனே ஓ இது லிஸ்ட் போல இருக்குடா அப்படின்ற மாதிரி அதுவே கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுதான் இதோடைய பியூட்டிங்க. ஓகேவா? இதில் வந்து இன்னொரு டேட்டா டைப் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க பைத்தானில், அதான் நன் அப்படின்ற டேட்டா டைப்புங்க. இதை மற்ற லாங்குவேஜில் இல்லாத ஒரு பியூட்டி என்னன்னா டேட்டாவே இல்லைப்பா, ஆனால் நான் ஒரு டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா நன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்பாக இருக்குங்க. சரி, ஓகே. ஸோ பைத்தானில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு இன்னைக்கு பார்க்கலாங்க. பாருங்களேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு KaaShiv அப்படின்னு இருக்கு. KaaShiv என்கின்ற டேட்டா, ஸோ KaaShiv என்கின்ற டேட்டா எக்ஸ்ன்ற வேரியபிள், எக்ஸ்ன்ற வேரியபிள்ல இருக்கு. அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும், என்ன இதுல இருக்குன்னு நான் பார்க்கணும், அது என்ன டைப்புன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேங்க. ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு உடனே வந்து KaaShiv அப்படின்னு வருங்க. அது டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்ன உடனே இது என்ன டேட்டா டைப்பு, இது ஒரு ஸ்ட்ரிங்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கும். அது புரிஞ்சுக்கிச்சா இல்லையா அப்படின்றதான் இன்னைக்கு நான் காமிக்க ட்ரை பண்றேங்க. சரி, ஓகே, அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிருங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு KaaShiv அப்படின்னு நான் அடிக்கிறேங்க. ஓகே, இது வந்து பைத்தானுடைய ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்டெகிரேட் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஐடிஎல்இன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த என்விரான்மெண்ட் தான் இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் பைத்தானுடைய கோடுங்க. இப்போ ரன் பண்ணி பார்த்துருக்குங்க. நீங்கள் அவுட்புட்டை இங்கே பார்க்கலாங்க. சரி, ஓகே. நாம் இப்போ வந்து இதை பற்றி டீட்டெயிலாக வந்து என்னோட விக்கிடெக்கி அப்படின்ற என் வெப்சைட்டில் போய் இப்போ பாருங்கள், லேர்ன் பண்ணிங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் கொடுத்து வச்சுருக்கேங்க. போய் பாருங்கள், நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாங்க. மொத்தமாக டீட்டெயிலாக அந்த கோட்லேருந்து எல்லாமே அழகாக நான் கொடுத்துருப்பேன். போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பைத்தான் பற்றி நான் இன்டர்வியூ படிக்கணும் சார், பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த லிங்க்ல இருக்குங்க. இதுவும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஸோ பைத்தானுடைய எல்லா கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்டர்வியூவில் கேட்பானோ எல்லாமே இங்கே நான் போட்டிருக்கேன். போய் லேர்ன் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்ன வந்து இன்டிஜர் டேட்டா டைப். சார் எனக்கு 20ன்ற ஒரு வயசு இருக்கு, 30ன்ற ஒரு வயசு இருக்கு, அதை எப்படி சார் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், 50ன்ற டேட்டாவை எக்ஸ்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணோம். ஸோ மெமரியில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50ன்னு இருக்குங்க. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 50ன்றது பிரிண்ட் ஆகும். இது என்ன டேட்டா டைப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த டைப் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணோம். பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்த உடனே அதோட டைப் பார்த்தீங்கன்னா வந்து இன்டிஜர் அப்படின்ற மாதிரி வருங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்டிஜருக்கு வேலை செய்யும். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாமா? எப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்க்கலாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50ன்னு நான் தரேங்க. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் தரேங்க. அடுத்து வந்து பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் தரேங்க. இது பைத்தானில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ண போகிறேங்க. ரன் பண்ணால் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் 50ன்ற டேட்டா, அதோடைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் அப்படின்ற மாதிரி வருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறது அடுத்த டேட்டா டைப் ஃப்ளோட்டுங்க. சார் நான் ஒருத்தனுக்கு காசு கொடுக்குறேன், இந்தாப்பா 50 ரூபா 20 காசு அப்படின்னா 12 ரூபா 25 காசுன்னு நான் தரேங்க. அந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குன்னா அது எப்படி ஸ்டோர் ஆகும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12.25 நான் போட்டுங்க. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் தரேங்க. பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுதுங்க. அடுத்து இதோடைய டைப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற மாதிரி நான் தரேங்க. அப்படி கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன டேட்டா டைப்ன்றது நமக்கு தெரிஞ்சுங்க. பைத்தான் இதை எப்படி புரிஞ்சுக்குது, எப்படி இதை பார்க்குதுன்றது தான் நான் காமிக்கிறேங்க. ஓகேவா? இப்போ ஃப்ளோட்டுக்கான டேட்டா டைப் பார்த்துட்டோம். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12.25 நான் தரேங்க. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் தரேங்க. இப்போ அதை நான் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேங்க. ஸோ டைப் ஆஃப் எக்ஸ்ன்ற மாதிரி நான் தரேங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் ரன் பண்ண போகிறேங்க. ரன் பண்ணால் உங்களுக்கு அந்த டேட்டா வருதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் பைத்தானில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்போ பூலியன், ஸோ ஆமா இல்ல, ட்ரூ ஃபால்ஸ், இது எப்படி போடுவாங்க சார்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேங்க. ஓகே, பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் பண்ணும்போது ட்ரூ நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. டைப் ஆஃப் எக்ஸ்னும் போது என்ன வருதுன்னு பார்க்கலாங்களா? ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டுங்க. ஸோ மெமரியில் ட்ரூன்றது போய் ஸ்டோர் ஆயிருக்கு. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் உடனே மெமரியிலேருந்து எடுத்து அவுட்புட்டாக உனக்கு காமிச்சிச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது அது என்ன டைப்னு செக் பண்ணும்போது நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பூலியன் அப்படின்ற மாதிரி வருதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் பைத்தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறான். நாம் இப்போ லைவாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். கோடிங் அப்படி நான் கொடுத்து வச்சுட்டுங்க, டைம் இல்லைன்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ண போகிறோங்க. So, if you run it, you can see it here. This is the Python code. Okay. So, if you have a detail or idea, you can study guidance. And apart from that, this is Venkat signing from WikiTekin and KaaShiv InfoTech. This is all social network channels. Join and learn. Nandri, Vanakkam.